எல்லாம் கைய முடியாது அடி விடுற நோவரோ அடி அடி நன்றி வந்து கூட கைய போய் பிடிச்சிட்டா நீங்க என்ன செய்ய முதலாவது வணக்கம். இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கே ஜெய்திவா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கொக்கட்டு சொல்ல தெவிலாமன பகுதிக்கு தான் வந்து நம்ம முன்னமே வந்து அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்பை பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அந்த குடும்பத்துக்கான மறு உதவி ஒன்று வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதை வந்து ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். ஆரம்பத்துல தீவா வந்து வரல, ஏன்னா இப்ப வீடியோ வரல. நம்ம வீடியோ பார்த்தோன்னா ஓகே, அதான் முதலாவது வீடியோக்கு வரக்குள்ளையும் ரெண்டாவது வீடியோக்குள்ளையும் வரக்குள்ளையும் வந்து உண்மையிலேயே சந்தோஷமா சந்தோஷம் அது வேண்டாம். அவங்களுக்கான அந்த உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு மனநிறைவான ஒரு சந்தோஷம் அதுதான். அண்ட் வந்து இங்கே படிக்கிற பிள்ளைக்கான ஒரு உதவியைத்தான் வந்துட்டு மெயினாக கேட்டிருந்தாங்க. அவங்கள நாங்கள் வீடியோ பண்ணி போட்ட முதல் வீடியோ உண்ட ஒரு சின்ன கிளிப்பை வந்து காண்பிக்கிறோம், அதை பாருங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 66 வயசு. போய் போறேன் படிச்சு கொண்டு வருவாரு. அவரு போய் வேலையை போ நான் போ செய்வாரு. இது இருந்த அந்த கையெல்லாம் அப்படியே புரண்டு பேருமா கொண்டு விட்டு பிறகு வருவார். காலையில் இந்த பொக்கலம் பொக்கலம் உழம்பி போயிருக்கும். கரைச்சலம் கொடுக்கிட்டு ஒரு சில நேரத்தை எல்லாம் கூட சொல்ல தண்ணி பண்ணும். ஒரு சில நேரத்தை எல்லாம் அரிக்கிட்டு அடி குடும்பம் நேரம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ரெண்டாவது பட்டி மாற்றிட்டாவும் ரெண்டு பட்டி மாற்றினா கருத்த பட்டி எடுத்தா அப்புறம் இது மட்டும்தான் முதல் வெள்ள இருந்தது. ஆ, ஃபஸ்ட்டுக்கு அது அந்த ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளை பட்டி எல்லாம் அப்புறம் கொடுப்பாங்களா? அது லாஸ்ட்டு தான் பிளாக் வந்து கொடுப்பாங்க. இது ரெண்டும் கராத்தில் எடுத்தது. இது டில்லியில் எடுத்தது. நான் இது புலசு பிள்ளை 100 பிள்ளைக்கும் எடுத்ததாக தந்தேன். இது ஸ்கூலுக்கு தொடர்ச்சியாக போனதால தந்தாங்க. லீவ் எடுக்காமல் போவீங்களா? ஓ, மாவட்டத்தில் வந்து எத்தனாவது நீங்கள்? ஃபெஸ்ட். மகனம்? மாகாணத்தில் 3வது. சொன்னா நம்ம படிப்பை நிப்பாட்டுவோம். இப்படி காயிட்டம் கூட இருக்கின்றதுல நீங்கள் யோசிக்கல? பிள்ளைய நம்ம படிப்பை நிறுத்த சொன்ன ஒருத்தனா பிள்ளையோட எதிர்காலம் என்ன அவனு சொல்லி யோசிக்கிறேன். நான் யோசிக்க மாட்டேங்கிறவன் பிள்ளையோட வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஊரோட கொண்டு விட்டு போட்டு நம்ம இப்படி தொழில்களுக்கு போகணும்னு விட்டு கேட்ட வீட்டில் ஓகே இல்லை வீட்டில் கேட்க விட ஐயா ஒப்பி அம்மா குடும்பிச்சாங்க. நாங்கள் செய்வோம். ஒரு ஆணா வந்துட்டு உண்மையில் நம்ம விடக்கூடாது. நம்மளை பிள்ளைகளோட கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியுதானே. இந்த ஒரு வயசுலேயும் நீங்கள் கஷ்டப்படுறது பிள்ளை தெரிஞ்சு படிக்கும்னு சொன்னால் நாளைக்கு உங்களை கண் கலங்காமல் நல்லா பார்த்துக்கொள்ளும். ஸோ வந்து இந்த பிள்ளைக்கான ஒரு உதவியை தான் கேட்டிருந்தாங்க. என்ன சொன்னால் அந்த பிள்ளை வந்து விளக்கில் படிக்கிறதாகவும் வந்து ஒரு மலசில் கூட வசதிகள் எதுவுமே இல்லாமல் தான் வந்து, அதாவது அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் வந்திருந்தாங்க. இப்போ வந்து நாம் கொடுத்துட்டு போனால் அந்த பணத்தொகையை வந்து வச்சுருந்து மின்சாரத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அவன் வந்து இப்போ பிள்ளைக்கு படிப்புக்கான உதவிகளை வந்து பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறவன். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம முழுசாக வந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாலும் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ போகலாம். ஓகே, என்ன சொன்னால் போன வீடியோவில் வந்து காண்பிச்சிருந்தேன் நாங்கள் வந்து பிள்ளை வந்து எவ்வளோ ஆக்டிவான ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி. கராத்தேலாம் வந்துட்டு கை தேர்ந்த பிள்ளை. ஸோ வந்து தீவா பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். அடிதான் ஒன்றும் இல்லாட்டி. ஐயா வணக்கம். என்ன அடிக்கிற வெயிலுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கு எழுந்து கொண்டு போடிறாப்பா. நெருப்பு வெயில் கொளுந்து. அம்மா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜோமா கிடக்கீல? இருங்க இருங்க நிற்கிறேன். என்ன மாதிரி பாடுகள் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? நல்லா போகுது. நல்லா போகுது. இல்லை என்ன
47,000 ₹ அந்த போக்குவரத்துல ஒரு 5,000 ₹ போயிடுச்சு. அப்படி 48,000 ₹ இது பார்த்து அங்கே உங்களுக்கு கராத்தையில் மழை இருக்காங்கண்ணா, உண்மையா தானே? வாங்க ஜெயில வாங்கும் இப்படி ஒரு திட்டத்துல சேர்ந்து இப்படி உதவியா கேக்குறோம். அப்ப இல்லாத உள்ள சொல்லிதான் எடுக்கணுமா? அதே வரும் என்று நீங்க சொல்லுறது எல்லாருக்கும் வருமா? நம்மளுக்கு உங்களுக்கு என்ன வருமா? நீங்க நாங்க பட்டு திரு வாட இல்லையா? உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல இருந்து கூட காசு அனுப்புறாங்க இல்ல சொல்லிச்சு அவங்களுக்கும். இப்ப லட்சம் இப்ப அவங்களுக்கு 50,000 ஒரு சிறுதொகையா இருக்கலாம். அவங்க அவங்க கடன் இல்ல சிறுதொகையா இருக்கு, ஆனா அவங்களுக்கும் பல லட்சங்கள் கடன் இருக்கக்கூடிய ஆகல் தான் உங்களுக்கு இந்த ஹெல்பிங் அனுப்புறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை. உங்களுக்கு 1,000 சொன்னா இன்னொருத்தருக்கு 1,00,000 10,00,000 சொல்லி கடன்கள் இருக்கும். எங்களுக்கு பெரிய ஒரு நன்கொடைய வழங்கி அந்த 50,000 காசை கொண்டு தம்பி ஐயா செய்யறதுக்காக 3,00,000 ஆகும். நன்றி மறக்காம. அப்போ இவ்வளோ வரும் கரண்ட் இல்லாம தானே இருந்தேன். வளர்ந்து அக்கறை பத்திக்காம அந்த ரொப்பக்கம் தான் தொழிச்சது நாங்க ஆட்டம் ஆட்டம் வச்சு அப்படி தான் எங்கிட்ட பொழுது போனேன். மற இந்த ஆமி அடித்தது அப்புறம் இந்த கால் உடஞ்சது தானியமா, அதுக்கு பிறகு மற போரில் கால் கிடக்க தூங்கிச்சு, அதுக்காக போரில் மற இதைத்தான் செய்து இந்த பிள்ளைங்க பார்த்து நீ சொல்லுவாங்க. ஏன் 3 பேர் ஆக்கல் ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டினா இவ மாட்டலாம் நம்மளோட இதில் அதுக்கும் அவள் கல்யாணம் கட்டினது போகிறாங்க. இவ பிறந்த என்ன இதே கடவுள் அந்த நம்ம கலைக்கலாண்டு ஓட்டு ஒரு பிள்ளை கரத்தை கலை கிளாஸில் போக அப்படின்றது வந்து தற்காப்பு எதுவும் பிரச்சனை அடிக்கிறது அப்படியோ பெரிய தொழில் வாழ்க்கைக்கு உதவும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து பழகிறவங்க வந்து கராத்தே கும்பலை இங்க இருக்கிறவங்க தான். இப்ப நான் என்னடா சந்தோஷப்படுறது வந்து இங்க பொம்பளை பிள்ளையில வந்து அனுப்புறதுக்கு இங்க வைக்க விடுவாங்க. ஆனா அது உண்மையாக சகஜம் போய் பழகணும் உண்மையா அப்படியானது விட நிரம்ப திறமை இதாலி அந்த இது மாஸ்டர் மாதிரிலும் சில வல்லத்தில் அவர் வராட்டி தனிச்சிக்கா நீ பழக சொல்லி மற்ற பிள்ளைகளுக்கோ என்னென்ன பேரெல்லாம் சொல்லி தெரிஞ்சு தருவாங்க? கையை பிடிச்சிட்டாங்க என்ன செய்வீங்க?
சொல்லுங்க. இவருக்கு வந்து ஒரு கைவிடாம காலால மட்டும் அடிச்சு ஒரு இப்படி விழுதாட்டுறது வாகனம் நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் அப்ப இப்படியான பழகினா தான் தப்பலாம் எனக்கு டகராட்டிய காட்டுவாள் அடிச்சிருவோம் போய் இருந்தோம்ல சண்டை அடிக்கிற நீங்களும் கும்பும் இருக்கும் போல இருக்கு சூறாவளி நெருப்பு அடியில் அப்படி சில நேரம் சூறாவளி அப்படி ஒரு இதுக்காக சொல்லிட்டேன் அப்படி படிப்பு எப்படி போகுது உள்ள அவருக்கு பழக்கின மாஸ்டர் அடித்தங்களுக்கு பழக்கிறார் இல்லம்மா என்ன பிரச்சனைடா அந்த பிற்கால வாழ்க்கைகளுக்கு சில டைம்ல தேவைப்படும் ஆக்களை மேய்க்கிறேன்டா ஆனா உண்மையா வந்து சின்ன வயசுல இருந்து இப்படியான இது பழகணும் இந்த கராத்தே இது பழகணும்னு சொல்லி ஒரு தற்காப்புக்கு ஆசையா அப்ப நீங்க வந்து அப்ப அம்மா கேதம் சொல்லி கொடுத்தீங்களா கராத்தே இல்லண்ணா அப்ப அப்பாவோட சண்டை அடிக்கிறாரு உண்மையா அது இன்னும் பழக்கிறத வந்து செஞ்சு ஆடுறீங்க அப்படியே பழக்கிற செஞ்சு ஆடுறீங்க எங்கெங்க போட்டு போட்டிக்கு போனீங்க என்ன போட்டிக்கு போகல ஸ்கூலுக்குலாம் வச்சவங்க ரீடிங் இனி தங்க குடித்து போவாங்களாம்னு சொன்னாங்க ஓகே அப்ப ஸ்கூல்லலாம் கொஞ்சம் காக்க கிட்ட வரது பயப்படுவாங்க அப்படி எல்லாம் இல்ல எத்தனை பேர் மொத்தம் பழகுறீங்க 30 பேர் 30 பேர் 30 பேர்ல நீங்க ஃபர்ஸ்ட் அடிக்கல அப்படி அப்படி இல்ல சூறாவளி ரெண்டு பேர் வச்சாங்க ப்ரோ என்ன சரி ஓகே அதை விடுங்க அது வந்து ஒரு என்ன சொல்றேன் அடுத்த ஆக்டிவிட்டின்னு சொல்லி சொன்னா படிப்பு மெயினா இருக்கணும்ல என்ன அப்போ சரி எல்லாத்துலேயும் பிள்ளை வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் செய்ய சொல்லாது பிள்ளை கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குவேன் இதுக்கு நான் படிக்கணும்னு சொல்லி அப்போ சரி படிப்பில் எப்படி ஆர்வம் வந்த பிள்ளைங்க படிப்பில் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்து படிக்கணும் நடக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை நடக்குது படிக்காதால நீ அம்மா வேலைக்கு போகிற அதனால அம்மா அப்பா தானே சரி அப்போ அம்மா வேலைக்கு போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு ஏ நம்ம வந்து சொல்றோம் அப்படி எதுன்னு சொல்லி அம்மா சொல்ற இல்ல அப்படி எல்லாம் அப்ப நீங்க என்ன பார்த்து உங்க மனதுல அப்படி பதிஞ்சது வந்து இப்படி அம்மா வேலைக்கு போ அம்மா வெயிலுக்குள்ள போய் வளைஞ்சிட்டு வரதால வெளியே வளைஞ்சிட்டு வரதை நீங்க பாக்க பாத்துறீங்க ஏன் சொல்றீங்க அடவன 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 பாத்தீங்க நம்ம உங்களை எவ்வளவு பாசம் இருந்தா வந்து பிள்ளை ஆடுனது இல்லை இப்போ நீங்களே நல்லா இருந்துருங்க இப்போ வந்து நீங்கள் வந்து உண்மையாக சந்தோஷப்படணும் இப்போ உங்களை நிலைமையை பார்த்து பிள்ளை வந்து படித்து வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்குது எல்லாம் அப்போ உங்களை எவ்வளோ பார்த்து நான் ஒரு ஏழாண்டு சொல்லையும் நான் போய் இவரோட கூட்டத்துக்கு போய்
நேரம் சாப்பாடு கட்ட சொல்லுவாங்க. எந்த நேரம் வீட்டில் கறி ஒழுங்கில்லாதிருந்தேன் கட்டுறல்ல சரி ஓகே. உண்மையில வந்து அப்ப அம்மாவோட நிலைமையை பார்த்து அம்மா அம்மா கஷ்டம் மாதிரி நம்ம படக்கூடாது, அம்மாக்களையும் பார்க்கணும் பண்றதுக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. கண்ணை துறைங்க, கண்ணை துறைங்க. நீங்க அம்மா வேலை வச்சுட்டீங்க பாத்தீங்கன்னா. நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்து என்ன சொல்லுவா பிள்ளைகிட்ட? ஒன்னும் சொல்ல மாட்டாவோ. நீங்க கேக்குற நீங்கள கேட்ட சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆழமா மனதில் ஏதாவது ஒன்று பதிஞ்சிருக்கு நான் உண்மையாக சொல்கிறது வந்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையில் இப்போ நிறைய பேரை பார்த்துருக்கோம். இப்போ தரதெல்லாம் மாதிரிவாங்க வீட்டில் அம்மா அப்பாக்கள் கஷ்டப்படுத்திருப்பாங்க, பார்க்க மாட்டாங்களா அவனோட அவனோட பாட்டிலே இல்லை அவங்களோட பாட்டிலையோ பிள்ளைகள் வந்து தனித்தனி போக்கில் போகுங்க. ஆனால் இன்றைக்கி அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம அம்மாவை நல்லா பார்க்கணும், அம்மா கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நல்ல ஒரு கட்டத்துக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய மனசு. நீங்கள் இந்த 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 வயதில் நீங்கள் நினைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்கள். இது நான் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அம்மாவை பார்த்து ஒரு நாள் ஃபீல் பண்ணிப்பீங்கள் தானே, இப்போ அம்மா அப்படி கஷ்டப்படுறா, இப்போ சம்டைம் வந்து வேலைக்கு வந்து காய்ச்சலால் ஏதாவது வந்து சமைக்காமல் இருந்திருப்பா, சம்டைம் வந்து காசு இல்லாமல் சமைக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் பார்த்து உங்கள் மனசில் வந்து கடுமையாக பதிஞ்சிருக்கு. அப்படி பதிஞ்ச சம்பவம் என்ன உங்களுக்கு கடுமையாக? நீங்கள் வந்து இப்போ எங்கள் முன்னா இப்போ இப்போ அழுற மாதிரி வந்து நீங்கள் தனியாக இருந்து அழுதுப்பீங்கள் தானே அம்மாவோட ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து? அப்படி நீங்கள் அழுது என்ன செய்யணும்? இப்போ அம்மாவே இல்லைங்க வந்து சரியானவை இல்லாமல் வேலையே இல்லாதாமன்னு சொல்லி கத்தக்குள்ளே அழுறவங்களா? ஏன்மா என்ன வேற இடத்துல போய் என்ன பிரச்சனை போகுது? நான் எகிரர் போகிறேன். எத்தனை வயது அம்மாவுக்கு? எனக்கு இப்போ ஐரெண்டு ஏத்தாரம்மா 60 62 வந்துட்டு நானே டே தம்பி என்ன புள்ளையாத்தான் சொல்லியிருப்பேன். 62 வயது இப்போ? ஓ ஐரெண்டு இருக்குமா? ஐரெண்டு எவ்வளோ தங்கன் பிடிக்கலாம். எத்தனை வயதுமா? 62. ஆ அப்போ என்ன வேலைக்கு போகிறேன் சொன்னீங்க? நான் புள்ளு பிடுங்க போகிறோம்மா. அப்புறம் இந்த வெள்ளாமைக்குல கலப்பாக இருக்கு, அதுக்கு போகிறாங்க. இப்போ இன்றைக்கு கோல் பண்ணாங்க வர சொல்லி யோசனை இல்லை நாக்களுவாக இருந்து பார்த்துட்டு போகணும் வேண்டும். நீங்கள் போனால் தான் சாப்பாடுங்க. நீங்கள் ரொம்ப வந்து மனதில் நல்லா உடஞ்சி போயிருக்கிறீங்களம்மா. ஏன்னா ஏன் வெயிலில் வெயிலில் வேலை செய்ய இல்லாமல் இருக்கும். வெயில் இந்த சிறர் போகிறோம்மா. அப்புறம் கொஞ்சம் நம்மளை கதை ஏற்ற மாட்டாங்க எல்லாரும் வேலை செய்யக்குள்ள எல்லாருடைய நின்றுதாங்க கதை ஏறணும். 62 வயசு மாறி விட்டுறாங்க. 62 வயதுலையும் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. உண்மையா வேறு என்ன வேலைக்கு போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் வேலை அப்புறம் கரும்பு அது நாட்டை கூப்பிட்டா போகிறேன். கரும்பு நாட்டுறது கடுங்க ஐட்ட மாதிரி அதே கண்ட கணக்கு அதிர்வாங்கம்மா. ஒரு கண்டம் ஒரு 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் இருக்கும். அதுக்குள்ள நம்ம கரும்பு ஏற்றி கொண்டு பறிப்பாங்க, அதை உடைக்கணும். அதை உடைச்சி திரும்ப கரும்பை அள்ளிக்கிட்டு போய் அதை 2 2 வட்டி வட்டி இப்படி அந்த கான்மாயிரி வட்டி போட்டு வரணும். போட்டு அதை திரும்பி மூடி கொடுக்கணும். அதுக்கு 1000 வேலை செய்கிறீங்க? நான் உங்கள் வேலை போய்மா எனக்கு பேரும் எப்படியோ ஒரு 10 வருஷத்துக்கு கிட்ட நான் தொடங்க வேலை செய்யறீங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போய் செக் பண்ணி பார்க்கலையா? உங்களுக்கு எதுவும் வருத்தங்கள் எதுவும் வந்து போகிறேன். அங்கே வாட்டில் அதில் வச்சா எங்கள் கூட கவலையை சொன்ன அப்புறம் மருந்தை தந்து விட்டுருவாங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என்னென்ன கவலைன்னு சொல்லி சொன்னாலும் உங்களோட வருத்தத்தை இருக்க பார்க்கத்தானே வரும். சில நேரம் வருத்தம் என்று சொன்னேன் நான் போகிறல இப்படி வச்சாங்கடா உள்ளே ஏஞ்சிடும் வேண்டு விட்டு அவட்ட சொன்னேன் நான் நம்ம பள்ளியால் நிற்பமாள் என்று சொன்னால் சோறு மாட்டேன் சொன்னேன் சோறு மாதிரி பேசினாங்க. அவள் அந்த பள்ளியாலும் எடுத்ததுக்கெல்லாம் முதலாவது வாராவோ அப்படியான பிள்ளைக்கு நீங்கள் இப்படி சொல்லதங்கம்மா? இல்லை இல்லை நீங்கள் வந்து உண்மையிலேயேம்மா அப்போ எனக்கு கஷ்டமாக தான். நீங்கள் 62 வயது, இதுக்கப்புறமா வந்து நீங்களும் வெயிலில் 2 வேலை செஞ்சு பிள்ளையை படிப்புக்கு இயலாது எனக்கு விளங்குது அது. ஆனால் இருந்தாலும் வந்து பிள்ளையில படிப்பு வந்து கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் இப்போ விட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ இந்த வயதில் ஃபீல் பண்ணுறீங்களா? இதே மாதிரி பிள்ளைகிற வயதில் வந்து பிள்ளை ஃபீல் பண்ணும் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் நம்ம பெருசாமல்ட்டு. நான் என்ன நான் இருக்கதை சமாளிக்கணும். அப்படி பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூலில் வந்து அந்த கொப்பி சாமான் இல்லாமல் இல்லாடி ஸ்கூலில் ஏதாவது காசு கட்டு வந்து இல்லாமல் போயிருக்கிறீங்களா? இல்லை இல்லை அப்படி இல்லைம்மா. அவங்களும் எந்நேரம் கொப்பி கொடுப்பாங்க, எந்நேரம் கிளாஸுக்கு போகிறதுக்கெல்லாம் காசு இல்லாமல் இருக்கீங்களா? எவ்வளோ இங்கே கிளாஸுக்கு போகிறேன்?
ஓகே, நீங்கள் வந்து படிப்பை வந்து விட்டுருவோம், எதாக இருந்தாலும் நிறைய கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் படிங்க, முதல்ல படித்தா தானே அடுத்த இடத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் வரலாம் சரியானே. அம்மா என்ன கஷ்டம் பண்ணாலும் வந்து பாருங்கள் என்ன செய்யணும். ஓரமாக வேலைக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல சொன்னார் அண்ணா, வேறு சின்ன உதவி ஒன்று கேளுங்களேன், நம்ம நம்ம வீட்டோட இருந்து செய்ய வேண்டிய அளவுக்கு. ஆ, வீட்டில் இருந்து செய்ய, வீட்டில் அப்படி என்ன செய்ய போகிறீங்க? வீட்டில் இருந்து செய்கிறேன்டா. என்ன செய்யற ஐடியா இல்லை அப்படின்னா சொல்லுங்க, சொல்லுங்க. வீட்டில் என்ன செய்ய போறீங்க? அம்மா அம்மா என்ன செய்ய வைக்கலாம் அந்த ஐடியா வீட்டுக்கு போதும் சொல்லுங்க. நினைச்சிருப்பீங்க தானே, கஷ்டப்பட அமைஞ்சிருப்பாங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இந்த ஃபயர்மேன் மேலே வந்தா மாறிக்குள்ள நான் தண்ணி ஊற்றதில்லை. இப்ப என்ன தண்ணி இந்த கிணறு, இந்த தண்ணி ஊத்தினா கலந்து போகுது இலையெல்லாம். அந்த கிணத்துல இருந்தால் ஊத்துறது கைட்டமாம்மா, நீங்க கைட்டப்படாங்கன்னு பைப் போட்டு எடுக்கலாமா? மோட்டர் இருந்தாமா? மோட்டர் போட்டு எடுக்கலாமா? எடுக்கலாம். சரி, அப்புறம் பாப்போம், அதை அதை செட் பண்ணுவோம். சரியானே, அதை செட் பண்ணி எடுப்போம். மோட்டரை செட் பண்ணி எடுக்க இஞ்சி எடுக்கக்கூடியமே பாப்போம். நீங்கள் வந்து அளவுனா, நான் உண்மையிலே வந்து இந்த இடத்துல வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன், இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க யாராச்சும் அந்த பிள்ளையின் படிப்புக்கு, அதாவது இப்போ வந்து 9வது ஆண்டு படிக்கிறாங்களாம், கிட்டத்தட்ட 14 வயது, இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 18 வயது வரைக்கும் முக்கியமான அந்த ஏஎல் படிப்புன்றது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கேம்பஸுக்கு போவாங்க. அப்போ இந்த ஏஎல் அதாவது ஓஎல் அடுத்து 2016 வயதில் எழுவீங்களா ஓஎல்ல, அந்த ஓயில் வரைக்கும் ஆச்சும் யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்களு சொல்லி சொன்னால், பிள்ளைக்கு வந்து மாதம் மாதம் நிறைய பேருக்கு வந்து எங்கள் மூலம் வந்து மாதம் மாதம் காசு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நிறைய கல்வி திட்டங்களுக்கான ஆக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். அப்படி இந்த பிள்ளைக்கு யாராச்சும் செய்ய போகிறீங்கள்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக செய்யுங்க. அது வந்து பிள்ளைகிற படிப்புக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்து உண்மையிலே அம்மாவுக்கு காய்ச்சலோ இல்லை ஏழாமல் போய்த்தேன் சொல்லி சொன்னால், அம்மா வந்து வேலைக்கு போக நிலைமை இருந்தால் பிள்ளையால் வந்து ஸ்கூல் போகலாம் நிலம் வரும். அப்போ கண்டிப்பாக அம்மாவும் சொல்லுவாங்க ஸ்கூல் போக தேவையில்லைன்னு சொல்லி, பிள்ளையிற மனம் முடிஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக வந்து பிள்ளை வந்து ஸ்கூலில் விடுற நிலமும் வரும். அதால் வந்து யாராச்சும் இந்த பிள்ளைக்கு வந்து மாதம் மாதம் வந்து படிப்புக்கு உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. அது எந்த தனிப்பட்ட முறையில் ஒரு ரெக்வஸ்ட் உண்டு, கண்டிப்பாக யாராச்சும் செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் தங்கச்சி நாங்கள் வந்து செஞ்சிடுவோம். சரியானே, ஓகே. நீங்கள் ஒன்றையும் யோசிக்க வேணா படிங்க. இப்போ கணவருக்கு என்ன பிரச்சனை? அந்த அடித்த இடத்துல வந்து நடக்கலாம், அது வேலைக்கெல்லாம் போகலாம். ஒரு 1 மணிக்கு போனா பிறகு ஒரு 1-1.5 வந்து பிறகு திரும்ப போய் 4 மணிக்கு விடுவாங்க. சரி, இப்போ நாங்கள் போன தரம் வந்து அந்த தம்பி தந்து விடுறது போன காசு வந்து நீங்கள் கரண்ட் எடுத்தீங்களா? ஓமா, அதை வயரிங் பண்ண இந்த கரண்ட்டுக்குரிய சாமான் வாங்கினோமா 20,000 ரூபாய்க்கு, பிறகு அதை வயரிங் பண்ண 2 கோடி என்ன வந்து செஞ்சு வந்தோன்னு 5,000 ரூபா ஒரு 15 இருந்ததுமா அப்புறம் கடந்த இதுக்கு வயரிங் பண்ண அந்த கொஞ்சம் இழந்தது போய் தாங்க சொல்லையும் இழந்தது போய் அவசரப்பட்டாங்க கரண்ட்டுக்காரர்கள், நீங்கள் காசை கொண்டு போட்ட உங்களுக்கு டக்குன்ட்டு சொல்லுவோம்டி. சரிம்மா, ஓகே. உண்மையிலே வந்து சந்தோஷம், இந்த இன்றைக்கு வந்து கரண்ட் எடுத்தது. இவ்வளோ காலம் விளக்கில் இருந்து படித்து போட்டு வந்து இப்போ லைட்டில் இருந்து படிக்க எப்படி இருக்குது பிள்ளை? சந்தோஷமா இருக்கண்ணா. சரி, ஃபேனெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க வக்கை இல்லை? அது பதில் ஆடுறேன்மா, அது அப்படி இருந்ததா? இப்போ கரண்ட் வந்து ஒரு ஆளுங்க நல்ல இது இல்லை, ஒரு நேரத்துக்கு ஒரு பொழுதோட படிப்பாள் படுத்துருவாள். 3 மணிக்கு சொல்லணுமா படிங்கன்னு சொல்லி? இல்லை, பிள்ளை தான் படிப்பா. வாழ்த்துக்கலாம், கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வருவீங்க நீங்கள். டிரைவனுங்கோ அம்மா வந்து என்ன ஏலா ஸ்கூலுக்கு போகணான்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வந்து விடணும். சரிதானே, உடனே எப்படியாக இருங்கோ வந்து நம்ம படிக்கணும். என்ன சாதனை வந்தாலும் ஏலாத கட்டம் வந்தாலும் வந்து எப்படியாச்சும் படிக்கணும், அது மட்டும் மண்டையில் வச்சுக்கொள்ளுங்கோ. கண்டிப்பாக அது அதெல்லாம் தாண்டின பிறகு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இது. நம்ம ஏதோ ஒரு பெண்களுக்குள்ள சொந்தத்துக்கு சாப்பிடுந்ததுன்னு சொன்னாலும் இப்படியே நமக்கு ஆகாது மாள் போக என்று சொன்னாங்க. எங்கள் அக்கா சேர்த்தவன காட்டுக்கு இப்போ பள்ளி போய் ஒழிக்கிட்டு தான் ஹோல் வந்தது, அக்கா சேர்த்து தாவா மண்டை. அப்போ சொன்னேன் பெரியம்மா சேர்த்து தான் போக இயலாது மகரண்டான், அதுக்காக சொன்னாங்க அம்மா நீங்கள் போங்க பெரியம்மாட்டு, நான் பள்ளி விட்டு பாட முடிய ஓட்டிடுவேன், அதாவது யாரும் கேட்டாலும் சொல்கிறேன்,
நான் பள்ளிக்கு போனது போறேன், எனக்கு வேலம் கிடைக்கிது என்று சொல்றேன். இண்டே பாடத்தை விட மாட்டேன். எல்லாம் வருஷம் இருக்குமா? அதான் உண்மை வந்து நீங்க தான் தடுக்கிறீங்க எல்லாம் பிள்ளையே. ஆனா புள்ள வந்து விடாது கண்டிப்பா. நீங்க இனி அப்படி சொல்லக்கூடாது சரியா? இனி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லக்கூடாது, படிக்க தேவையில்லை, நிதி விடணும்னு சொல்லக்கூடாது, அப்படியான வேலையெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது சரியானு. உங்களோட உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு தெரியும், ஆனா இருந்தாலும் என்ன கஷ்டப்பட்டதுனாலும் பிள்ளைய படிப்பிக்கிறேன்னு பார்க்கணும் சரியா? ஓகே சரி. இப்போ உங்களுக்கு இந்த இதுக்கு பயிருக்கு கிணறு பக்கத்துல இருக்கு, அதுல இந்த மோட்டர் போட்டு இங்க தண்ணி எடுக்கணும் பண்றீங்களே? அது ஆறு கிணறு. அப்ப அது என்ன சொல்லி வர? அப்ப அங்கிருந்து தண்ணி எடுத்தா சொல்ல மாட்டாரு அவரு? அவருக்கு படிக்கிறத பத்தி சரியா? மகள் கொண்டு போடம் படிக்கிறேன். இவரோட மகள் அவரோட மகள் முன்னுக்கு வருது இல்லை, அவன்கிட்ட வேதனை அவருக்கு என்ன சொல்ற இப்படி இந்த கிராமப்புறங்களோ இளைஞலையோ கஷ்டப்படுற நிலைமையில இருந்துட்டு மேல வாரத்துக்கு உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து இப்ப நான் சந்தோஷப்படுறேன். இப்படியான இந்த யூடியூப் சேனல் நிறைய வந்ததும் அந்த நாங்க வந்ததும் என்னுடைய ஒரு சின்ன அப்படியான பிள்ளைகளை தேடி தேடி கண்டுபிடிச்சிருந்தானே, அவங்களோட படிப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அவங்க. என்ன சொன்னால் படிப்பு தான் உண்மையிலே வந்து முக்கியம். படித்தா அடுத்த கட்டத்தில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு விடலாம், அதான் உண்மை. ஏன்டா அந்த காலத்தை விட்டால் நம்ம படிக்கலாம், அதான் உண்மை. சரி விடுங்கோ, என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கும். இனி வந்து நம்ம வளர்க்கக்கூடாது சரியா? சரிங்க. இப்போ நீங்கள் என்ன நினைச்சிங்க, போன படியினால் ஆக்களை காணல, என்ன செய்யறானு எது செய்யறானு பருவானியில் இல்லையோ என்ன சொல்லி நினைச்சிங்க? அப்படி ஒன்று நினைக்கலாமா? ஆனால் அந்த முத்துரேஜன் அம்மா செய்த உதவியை கொண்டு எங்களை தந்தனீங்க. அதே மாதிரி இல்லை உதவி கிடைக்க வேண்டாம் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு கிடைச்சி நாங்கள் பேசாமல் எடுத்திருந்தேன். அதெல்லாம் நடக்குமாம்மா, நீங்கள் பெரிய குடவள்ளல் அறிக்கையில் கொடுக்கறதுக்கு தயாரிக்கையில் எடுக்கிறதுக்கு அறிக்கையில் இல்லை. நாங்கள் குடவள்ளல் இல்லை, இல்லை உண்மையில் உங்களுக்கு தந்தாங்களே அவங்கள மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்களே. இப்போ நாங்கள்லாம் வசதியாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி அப்படி இல்லை. எல்லாப்பட்ட வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வந்து இருக்குது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு மிச்சம் போய் இருக்கு காசு மிச்சம் பிடிக்கணும்னு நினைச்சாலும் அவர் 1000-2000 உங்களுக்கு கடன் இருக்குன்னு சொன்னாலும் கூட வெளிநாட்டுல இருக்கிற அவங்களுக்கும் அதே வாழ்க்கை தான். முடிய ஒழும்ப இனி நைட்ல வாரது, பிள்ளைகளை தகப்பன் சந்திக்கலாது, தகப்பன பிள்ளைகளை சந்திக்கலாது. இதுக்குமே இருந்தோம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், அதே பெரிய குடாவில் எல்லாட்டுகள்ல இருக்காங்க அவங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட என்னென்னு சொன்னால் அவங்க சம்பாதிக்கிறதில் கொஞ்சமாச்சும் அடுத்தவங்கள்ட்ட பயிர் நிறையிறதுக்கு நம்ம எதாச்சும் செய்யணும்னு சொல்லி செய்கிற உதவிகள் தான். அதனால் இன்றைக்கும் உங்கள்ட பிள்ளைன்ற படிப்புக்காக வந்து கொஞ்சம் உதவிகள் சேர்ந்துருக்குது. அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பெரிய ஒரு உதவி. ஸோ அதை வந்து ஒப்படைச்சிட்டு போகலாம்னு தான். அதையே வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்வாரத்தை ஏதாச்சும் பார்க்கணுனாலும் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான இந்த ஒரு உதவி நாங்கள் பண்ணித்தாரோம். ஆனால் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து உங்களோட வாழ்வாரத்தை மீட்டு கொள்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். இப்போ அதிகம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும்போது காலைல என்ன செய்யும்? எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு உதவி உங்களுக்கு சேர்ந்திருக்குது. அதை எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க.
என்ன வந்து இருக்கு ரெண்டு லட்சத்தி மூன்று இருக்கு நாலாளு கூட சொல்றேன் இன்னைக்கு. சரி அப்ப நான் ஒரு வாட்டி எண்ணி பாக்கட்டும். சரி நான் என்ன பார்க்குறேன், அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு. ஒரு லட்சம் ரூபா, அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு. ரெண்டு லட்சம் ரூபா, அஞ்சு ஆறு ஏழு எட்டு, சரிங்களா? ஆ அப்ப எவ்வளவு மொத்தம்? எட்டாயிரம். ரெண்டு லட்சத்து எட்டாயிரம், ரைட். ஓகே, இப்ப எதிர்பார்த்தீங்களா இப்ப இவ்வளவு ஒரு பணத்தை உங்களுக்கு கிடைக்கும்? அம்மா வந்து என்ன நினைச்சீங்க நீங்க? நாங்களும் வீடியோ எடுக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அடுத்தகட்ட உதவி கிடைக்குமோ சொல்லி. கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம், ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, அதுவும் பெரியதொரு தொகையாக வந்து கிடைச்சி. ஒரு உதவிகள் வந்து யார் யார் பண்ணாங்க, எதுக்கு எதுக்காக பண்ணாங்கன்றதை வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்க. இது வந்து பிள்ளைகிட்ட படிப்புக்காக தான் அதிகமாக வந்து சேர்ந்துருக்குது. கனடாவில் இருக்கிற கோணேசன்னா வந்து 50,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற சுஹாசினி பாலசிங்கம் அம்மா வந்துட்டு அவங்களோட பிள்ளைகள் பாலசிங்கம், லவனியா, சாருக்சன், யனுசான் அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு வந்துட்டு 50,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. அதுவும் வந்து பிள்ளையோட படிப்புக்காக வேண்டித்தான். அதே மாதிரி வந்துட்டு கொலனில் இருக்கிற சுரேஷ் ஐயாவோட 60வது பிறந்தநாளுக்காக வேண்டி 50,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு 50,000 வந்து பொதுவாக உங்களுக்கு கொடுக்க சொல்லி இப்போ அதை வந்து நீங்கள் உங்களோட வாழ்வாரத்துக்காக வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற காலஞ்சென்ற தனது அப்பா கார்த்திகேசு ஐயாவின் நினைவாக வந்து அவங்களோட மகன் வந்து தந்திருந்தார். ஆனால் அவரோட பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். அவங்க வந்துட்டு 58,000 தந்திருந்தாங்க. அவங்களோட தொலைபேசி இலக்க கடைசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொடுறேன், 69,990. ஸோ வந்து உங்களுக்காக வேண்டி, அதாவது உங்களோட வாழ்வாரங்களுக்காக கொடுக்க வேண்டி சொல்லி சொல்லியிருந்தது வந்துட்டு இந்த சுரேசன், அதாவது சுரேஷ் ஐயா வந்து கொலனில் இருக்க சுரேஷ் ஐயா. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற காலஞ்சென்ற தனது அப்பாவுக்காக வேண்டி அனுப்பியிருந்தது அவங்களோட மகன், அந்த ஒரு பகம் கிட்டத்தட்ட வந்து அந்த 108,000 அவங்களோட வாழ்வாரத்துக்கானது. அதே மாதிரி 100,000 ரூபா வந்து பிள்ளைகிட்ட படிப்புக்காக வந்து சேர்ந்தது. டோட்டல் வந்துட்டு 208,000 ரூபா. ஸோ வந்து இந்த குடும்பங்களுக்கு வந்து உங்கள் சார்பில் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். உள்ளங்களும் நிலைமை அறிஞ்சாங்க. இந்த வேலை நாங்கள் நன்றிய மகளும் மகளும் நாங்கள் போயிடுவோம். மகளும் பாடணும் அல்லாதீங்கம்மா, உண்மையிலே நம்மளோட கஷ்டம் அறிஞ்சுதான் நம்ம வெளியில் சொல்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த உதவிகள் செய்தவங்களும் வந்துட்டு இதே நிலைமையிலேருந்து அன்னைக்கு இந்த நிலைமையிலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தான். ஸோ வந்து பிள்ளைகிட்ட படிப்பையும் வந்து கவனிங்க, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் படிப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்க. பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தை வந்து எல்லாப்புறம் வந்து பார்த்துருப்பீங்க. அம்மா வந்துட்டு படிக்காதனால இன்றைக்கி இவ்வளோ கூலி தொழில் செய்து கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து படிப்பு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்குது. பிள்ளையும் வந்துட்டு படிக்கும் அப்படி சொன்னால் அவங்களோட அம்மாவோட கஷ்டம் அறிஞ்சு படிக்கிற பிள்ளை வந்துட்டு வருங்காலத்தில் எப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். ஓகேம்மா, இப்போ உங்களோட படிப்புக்காக வேண்டி தான் ஒரு பெரிய தொகை ஒன்றும் இல்லை கிடைச்சிருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு? இல்லை, படிப்புக்காக உதவி செஞ்சு உங்களுக்கு நான் மறக்க மாட்டேன்னு போதும். ஓகே, அப்போ வா உங்களை பார்க்கணும், நேரில் வந்தால் கராத்தே அடிதான் விழும் போல, நான் மறக்க மாட்டேங்க போல. ஓகே, நம்ம வந்து இனி எதுக்கும் அழக்கூடாது சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கணும், உங்கள்ட்ட கஷ்டங்கள் நல்லா படிங்க.
வீட்டோட இருந்து ஏதாச்சும் வாழ்வாரம் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்கம்மா நீங்க. ஏன்னா இத்தனை நாளைக்கு வெயில் மழை கதைன்னு சொல்லி இந்த 62 வயசுலயும் அருவி வெட்ட போறேன்னு சொன்னா ஆண்களே வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க. ஒரு பெண்ணா இருந்து இந்த 62 வயசுல நீங்க அருவி எல்லாம் வெட்ட போறீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு உண்மையில யாராலையும் நம்ப முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். வீட்டோடந்து நிறைய பேர் 62-80 வயசுலேயும் தொழில் செய்தாலும் ஆனால் அருவி வெட்ட போகிறோன்றது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இந்த கரும்பு வேலைலாம் வந்துட்டு கஷ்டமான ஒரு வேலை. அந்த அதைத்தான் பிள்ளை வந்து பார்த்து உண்மையில் வந்துட்டு நிறைய மன உளைச்சலுக்குள்ளே இருக்கும் பிள்ளை வந்துட்டு உங்கள்ட்ட வாழ்க்கையை வந்து பார்த்து அடுத்தவங்கள்ட்ட சொல்ல இல்லாமல் தானும் பார்த்துக்கொண்டு. ஓகே, இப்போ உண்மையில் வந்து இந்த 4 குடும்பங்கள், அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கனடாவில் இருக்கிற கோணேஷன்னா, அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற சுவாசினி பாலசிங்கம் அம்மா, அதே மாதிரி வந்துட்டு கொலனில் இருக்கிற சுரேஷ் ஐயா, அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரான்ஸிலேருந்து பணத்தை கொண்டு அனுப்பியிருந்தாங்க அவங்கள்ட்ட பேர் சொல்ல வேணாம்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து எங்களோட சார்பிலையும் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். சரிங்க, அதையும் யோசிக்காதீங்க. உண்மையில் வந்து இந்த பிள்ளைக்கான இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கான இன்னும் ஒரு உதவிகளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். அண்ட் அது தாண்டி இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.